ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரியூடி ஸ்பெஷலில் ஆனியன் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2, தேங்காய் எண்ணெய். ஆனியனை இப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பின்னாடி இந்த பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லைன்னா ஆனியன் வந்து கருகிரும். இந்த ஆனியன் வந்து எல்லா எண்ணெயோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி கலரி விடுங்க. இப்படி சேக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஆனியனில் இருக்கிற சக்தியெல்லாம் ஆயிலில் நல்லா இறங்கும். பாருங்க, ஆனியன் எல்லாம் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு சொட்டு வாட்டரை இதில் விட்டு பாருங்கள். இப்படி சவுண்டு வந்துச்சுன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதில் இருக்கிற சத்தெல்லாம் எண்ணெயில் இறங்கிருச்சுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் ஆறுற வரைக்கும் இப்படி வச்சுருங்க. எண்ணெய் வந்து இப்போ சூடாக ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி வடிகட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் துணி இப்படி நல்லா கட்டிட்டு அதோட அதில் இப்படி வடிகட்டிக்கோங்க. நாம வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டுறதை விட இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணணும்னா எண்ணெயை நம்ம நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா புளிய புளிய ஆனியனில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் எண்ணெயில் இறங்கிடும். இப்போ ஆனியன் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயில் ஹேர் ஃபாலையும் டேண்ட்ரஃபையும் கட்டுப்படுத்துது, முடி வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதையே யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.